ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையலை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காரப்பொரி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பொரியை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஈவினிங் டைமில் ஒரு டம்ளர் காஃபியோட நம்ம இந்த காரப்பொரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பொரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது இந்த காரப்பொரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறமா 10 பல் பூண்டை வந்துட்டு மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு நம்ம பூண்டு பொல்ல அந்த கல்லில் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கணும். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா மஞ்சத்தூள் வந்து கருகிரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து பொரியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். வேர்க்கடலை வந்துட்டு நான் வந்து பச்சை வேர்க்கடலையை வறுத்து நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையை அப்படியே வாங்கி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.